ஆத்ம வணக்கம். ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய இரவும் பகலும் சொப்பனமே, நமக்கு இப்பொழுது இரவு ஆகும் என்றும் இருட்டு ஆகும் என்றும் சொல்லி இருக்கிறதல்லவா? அந்த இருட்டில் நம்மில் இருக்கின்ற பிராணன் வெளியினுள்ளில் பிரகாசிக்கின்ற சமயத்தில் பகலென்றும், வெளியினுள்ளில் பிரகாசிக்கின்ற பிராணன் எப்பொழுது நம் உள்ளில் தானே அடங்குகிறதோ அப்பொழுது இரவு என்றும் சொல்லுகின்றோம். அது எவ்விதமென்றால், நாம் இரவு என்று சொல்லுகிற சமயத்தில் இக்காணுகிற வீட்டிற்குள் வாசலுக்கு நேரே ஒரு விளக்கு கொளுத்தி வைத்தால், வெளியே அந்த வாசலுக்கு நேரே அப்பிரகாசத்தினுடைய சக்தி எவ்வளவு தூரம் செல்லுகிறதோ அவ்வளவு தூரம் வரை வெளிச்சம் இருக்கும். அந்த வாசலை அடைத்தால் வெளியில் இருட்டாகவும் காணுகிறது. அதைப்போலவே நம்முடைய புருவ மத்தியத்தில் பிராணனாய் சூரியனாயிருக்கிற பிரகாசம் அகங்காரமாயிருக்கிற வாசலின் வழியாய் வெளியினுள்ளில் பரவி பிரகாசிக்கின்றது. அப்பொழுது நமக்கு பகலென்றும், அந்த அகங்காரமாயிருக்கின்ற கதவடைத்து வெளியினுள்ளில் பிரகாசிக்காமல் வரும்பொழுது நமக்கு இரவென்றும் சொல்லுவதாகும். இதுவாகும் நாம் சொல்லி வருகிற இரவினுடையவும் பகலினுடையவும் நிலைமை. இது நமக்கு இரவும் பகலும் அல்ல, இந்த நிலைமை தூக்கமாகும். அதனால் இரவும் பகலும் என்றுள்ளது இந்த தூக்கத்தில் தோன்றுகிற சொப்பனமாகும். ஆத்ம வணக்கம்.